بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எமது வாராந்த ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பாடத்தின் கீழ் வரக்கூடிய தலைப்புகளில் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இரண்டாவது தலைப்பாகிய பாபுல் பிர்ரி வஸ்ஸிலா, அதிகமாக நன்மை செய்வது மற்றும் உறவுகளுடன் இணைந்து நடப்பது பற்றிய பாடத்தின் கீழ் வரக்கூடிய 10 ஹதீஸ்களை நாங்கள் கடந்த வகுப்புகளில் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய 11வது ஹதீஸை பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், அன் அபீதர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் إِذَا طَبَخْتَ مَرَقَةً فَأَكْثِرْ مَاءَهَا وَتَعَاهَدْ جِيرَانَكَ أَخْرَجَهُ مُسْلِمْ. அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இதா தபஹ்த மரகத்தன், நீங்கள் குழம்பு சமைத்தால், ஆணம் என்று சொல்லுவோமே, குழம்பு சமைத்தால், ஃபஅக்ஸிர் மாஅஹா, அதனுடைய நீரை, அதில் நீரை நீங்கள் அதிகரித்து கொள்ளுங்கள். வத ஆஹத் ஜீரானக்க, உங்களுடைய அண்டை வீட்டார்களை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்களை பற்றி நாங்கள் கடந்த வாரம் விரிவாக அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களோடு சேர்த்து அவருடைய வரலாறை நாங்கள் பார்த்தோம். இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு எமக்கு மத்தியிலே ஒரு தவறான மனப்பதிவு இருக்கின்றது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பலவீனமான சஹாபி என்ற ஒரு மனப்பதிவு இருக்கின்றது. ஆனால் இது தவறான மனப்பதிவு. ஏனென்றால் அவரை பொறுத்தவரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போன்று ஒரு வீரமான நபித்தோழர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே பைத்துல் மக்திஸை வெற்றி கொள்வதற்காக சென்ற படையில் மிக முக்கியமான ஒரு போராளியாக அவர்கள் காணப்பட்டார்கள். எனவே ஒரு பலவீனமான நபித்தோழர் என்ற மனப்பதிவு அவரை பற்றி எமக்குள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த நபித்தோழர் சென்று, யா ரசூலல்லாஹ், இஸ்தஅமில்னி ஃபீமா வல்லாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆட்சியில் அதிகாரத்தில் எனக்கு ஒரு பொறுப்பை தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபாதர் இன்னி அராக தஈஃபா, அபூதர்ரே, உங்களை ஒரு பலவீனமான மனிதராக நான் பார்க்கின்றேன், உங்களை ஒரு பலவீனமான மனிதராக நான் பார்க்கின்றேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னி உஹிப்பு லக்க மா உஹிப்பு லினஃப்ஸி, எனக்கு நான் எதை விரும்புகின்றேனோ அதையே உங்களுக்கும் நான் விரும்புகின்றேன். லா தஅம்மரன் அலஸ்னைனி வலா தவல்லையன்ன மாலயத்தீன், இருவருக்கு நீங்கள் அமீராக வரவும் வேண்டாம், அனாதைகளுடைய சொத்துக்களுக்கு பொறுப்பாக நீங்கள் வரவும் வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸை வைத்துத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல் வலிமை குறைந்தவர், பலவீனமான ஒருவர் என்ற ஒரு மனப்பதிவு எங்களுக்கு மத்தியிலே வந்திருக்கின்றது. இங்கே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பலவீனம் என்னவென்றால், இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தீர்ப்பு செய்வதில் கொஞ்சம் ஏழைகளின் பக்கம், அனாதைகளின் பக்கம், பொருளாதாரம் குறைந்தவர்களின் பக்கம் சாய்ந்து விடுவார். அப்படியான ஒரு பலவீனம், அதாவது நடுநிலையாக நின்று தீர்ப்பு செய்யாமல் கொஞ்சம் இரக்க சுஃபாவும் கூடிய ஒருவர், டக்கனு மனம் இறங்கி ஏழைக்கு சார்பாக, அனாதைக்கு சார்பாக, பொருளாதாரத்திலே குறைந்த பின்தங்கியவருக்கு சார்பாக தீர்ப்பு செய்து விடுவார். எனவே இந்த பலவீனம், நிர்வாக திறமை, நிர்வாக விடயத்தில் இப்படியான ஒரு பலவீனம்
அவரிடத்தில் இருப்பதை நபி அவர்கள் அவதானித்துத்தான் இந்த உபதேசத்தை அவர்களுக்கு செய்தார்கள். இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் என்ற வகையில் சஹாபாக்களை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அவர்கள் அனைவரும் மனிதர்கள், மலக்குகள் அல்ல. இந்த உலகத்தில் தவறே செய்யாதவர்களாக சஹாபாக்களை நாங்கள் பார்க்க முடியாது, அது மனித பண்புக்கு மாற்றமானது. ஆனாலும் அந்த சஹாபாக்கள் விடயத்தில் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், அதை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றது. ஒரு ஒரு முஸ்லிமுடைய பார்வையில் சஹாபாக்களை அவன் எப்படி பார்க்க வேண்டும், சஹாபாக்கள் விடயத்தில் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று சொன்னதற்கு பிறகு, அந்த சஹாபாக்களை கூறு போடுவதற்கு அல்லது சஹாபாக்களை நாங்கள் வேறு பிரிப்பதற்கு, நல்ல சஹாபாக்கள் தீய சஹாபாக்கள் என்று வகைப்படுத்துவதற்குரிய அதிகாரம் எங்களுக்கு கிடையாது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், எமது சமூகத்திலே சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு பிழையான கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வருகின்றது. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்களுடைய வட்டத்திலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். அவர் ஒரு பாவி, அவர் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த கொள்கை இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். எனவே இது ஒரு தவறான வழிகட்ட சிந்தனை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கு மத்தியிலே அவ்வப்போது சில தவறுகள் நடைபெற்றாலும் கூட, அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நிலைப்பாடு என்னவென்றால், சஹாபாக்கள் விடயத்திலே அஸ்ஸுகூத்து அம்மா சஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற பிரச்சனைகளை பற்றி பேசாமல் மௌனிப்பது அஹ்லு சுன்னாவுடைய கோட்பாடு சஹாபாக்கள் விடயத்தில். இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த கோட்பாட்டிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அவர்களுக்கும் பிலால் ரழியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே ஒரு முறை ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது கொஞ்சம் சூடு பிடித்து கொஞ்சம் ஆவேசப்பட்டு கோபப்பட்டு பிலால் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து, அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அவர்கள் எப்னஸ் சௌதா, கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள், கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டுகின்றது. நபி அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து அஐயர்தஹு பி உம்மிஹி, அவருடைய தாயை வைத்து நீ அவரை குறை சொன்னாயா, அவருக்கு பழிச்சொல்லை சொன்னாயா என்று கண்டித்து விட்டு அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், யா அபாதர் இன்னகம் ருஉன் ஃபீக ஜாஹிலியா, அபூதர்ரே உங்களிடத்திலே ஜாஹிலிய பண்பாடு இன்னும் இருக்கின்றது, ஜாஹிலிய பண்பாடு உங்களிடத்தில் இன்னும் இருக்கின்றது என்று அந்த நபித்தோழரை கண்டித்தார்கள். இந்த தவறை செய்த காரணத்திற்காக அவர் செய்த தௌபா, அவர் அந்த தவறிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக பிற்காலத்தில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு நபிகளாருடைய இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தைத்திருக்கின்றது, அவருடைய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கடைசி காலத்திலே அவர் ரபதாவிலே போய் வாழ்ந்த வரலாறு எங்களுக்கு தெரியும், கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். அந்த நேரத்திலே சிலர் அவரை பார்ப்பதற்காக சென்ற நேரத்திலே அவர் ஒரு மேலாடையையும் அதே போன்ற ஒரு மேலாடையை அவருடைய பணியாளர் அணிந்து கொண்டிருந்ததை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு இவர் சொன்னார், இந்த இரண்டு மேலாடைகளை நீங்களே அணிந்தால் அழகாக இருக்குமே என்று சொன்ன நேரத்திலே இவர் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டிவிட்டு, ஒரு முறை எனக்கும் பிலாலுக்கும் இடையில் இப்படியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நான் இப்படி சொல்லி அதை நபி அவர்கள் இப்படி கண்டித்தார்கள், கண்டிக்கின்ற பொழுது சொன்னார்கள், உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் உண்ணக்கூடிய உணவை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், நீங்கள் அணியக்கூடிய ஆடையைத்தான் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் எனக்கு சொன்னார்கள். எனவே நான் அணியக்கூடிய அதே ஆடையைத்தான் எனக்கு பணிவிடை செய்யக்கூடியவருக்கும் நான் கொடுப்பேன், இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்று அந்த மனிதருக்கு சொன்ன ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இந்த அளவுக்கு ஒரு தவறை செய்துவிட்டேன் என்பதை வருந்தி மனமுடைந்து அதிலிருந்து மீள வேண்டும், அந்த தவறு எனது வாழ்க்கையில் இன்னொரு தடவை நடக்கக்கூடாது
என்ற விடயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினார்கள் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே சஹாபாக்கள் விடயத்திலே மனிதர்கள் என்ற வகையில் இப்படியான தவறுகள் நடைபெறுகின்ற பொழுது, நபி அவர்கள் அதை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது, அதை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்து தன்னை மாற்றிக்கொள்வதில் மிக கூடிய கவனம் செலுத்திய ஒரு சமூகமாக சஹாபாக்களை நாங்கள் பார்க்க முடியும். எனவே ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அவர்களுடைய தவறுகளை வைத்து அந்த சஹாபாக்களை விமர்சிக்கும் அதிகாரம் எங்களுக்கு கிடையாது என்ற விடயத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த சஹாபி தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அதாவது, இதா தபக்த மரக்கத்தன், நீங்கள் குழம்பு சமைத்தால், அதனுடைய தண்ணீரை நீங்கள் அதிகரித்து விட்டு உங்களுடைய அண்டை வீட்டார்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இதற்கு முன்னால் நாங்கள் பார்த்த ஹதீஸோடு ரிலேட்டட், ஒரு தொடர்பட்ட ஹதீஸாக, சம்பந்தப்பட்ட ஹதீஸாக நாங்கள் இந்த ஹதீஸை பார்க்க முடியும். இதற்கு முன்னால் நாங்கள் பார்த்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும், லா தஹ்திரன் மினல் மஅரூஃபி ஷைஅன் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்க், நல்ல காரியத்தில் எந்த ஒன்றையும் நீர் அற்பமாக கருத வேண்டாம், உன்னுடைய சகோதரனை இன்முகத்தோடு சந்திப்பதை கூட என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், அந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அதே போல் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் தலைப்போடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஹதீஸ். தலைப்பு என்ன? பாபுல் பிர்ரி வஸ்ஸிலா, நன்மை செய்வது, உபகாரம் செய்வது மற்றும் இணைந்து நடப்பது. இந்த ஹதீஸ் அந்த இரண்டையும் பற்றி பேசக்கூடிய ஹதீஸ். உபகாரம் செய்வது, நாங்கள் குழம்பு சமைத்தால், கறி சமைத்தால் அதை அண்டை வீட்டாருக்கு கொடுப்பது, அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம். இணைந்து நடப்பது, இதன் மூலம் அண்டை வீட்டாரோடு நல்ல உறவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே தலைப்போடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தின் கடமைகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான கடமைகளை இஸ்லாம் எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றது, கடமையாக்கி இருக்கின்றது. இரண்டு வகையான கடமைகள். ஒன்று, நாங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நாங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற உம்மஹாத்துல் இபாதாத், தலையாய வணக்கங்கள், இதற்கு பிறகு வரக்கூடிய ஏனைய இபாதத்துக்கள் அனைத்தும் நாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது முதலாவது வகை. இரண்டாவது வகை, ஒரு மனிதன் ஏனைய மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு மனிதன் ஏனைய மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அப்படிப்பட்ட கடமைகளில் ஒன்றாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமையை இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அண்டை வீட்டாருக்கு நாங்கள் அதிகம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட கடமைகளில் ஒன்றாக அண்டை வீட்டாருக்கு உணவு கொடுத்து, அண்டை வீட்டாருக்கு நாங்கள் இப்படியான தர்மங்களை செய்து அவர்களுக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஹதீஸினூடாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அண்டை வீட்டாருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாசால ஜிப்ரீல் யூசீனி பில் ஜாரி ஹத்தா லனன்து அன்னஹு சயுவர்ரிதுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அண்டை வீட்டாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள், எனக்கு வசியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். இதுவரைக்கும் என்றால் அவரை அனந்தர சொத்தில் பங்காளியாக ஆக்கி விடுவாரோ என்று நான் எண்ணும் அளவிற்கு அண்டை வீட்டாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள தோழர்களே, இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரை அதிகரியுங்கள் என்று தான் சொன்னார்களே ஒழிய மாமிசத்தை அதிகரிக்க சொல்லவில்லை. எனவே மிக எளிமையான முறையிலே தர்மம் செய்வதற்கான வழிகாட்டலை, பிறருக்கு உபகாரம் செய்வதற்கான வழிகாட்டலை இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவுசானி ஹலீலி, என்னுடைய ஹலீல் எனக்கு உபதேசம் செய்தார். இந்த ஹலீல் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இது நேசம் வைப்பதன் உச்சகட்டம். நான் ஒருவரை ஹலீலாக எடுக்கிறேன் அல்லது என்னுடைய ஹலீலாக இவர் இருக்கின்றார் என்றால் நண்பனை விடவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, நேசம் வைப்பதன் உச்சகட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதனைத்தான் அப்படியான சொல்லை கொண்டு அரபு பாசையில் அழைக்கப்படும் ஹலீல் என்ற சொல். எனவே இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எவரையும் ஹலீலாக எடுக்கவில்லை. ரசூலுல்லாஹுடைய தோழர்கள் சஹாபாக்கள், ஆனால் ஹலீலாக யாரையும் எடுக்கவில்லை. இதற்கு ஆதாரம் நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் குந்து முத்தஹிதன் ஹலீலன் மின் உம்மத்தி லத்தஹல்து அபா பக்ரின் ஹலீலா. இந்த சமூகத்தில் நான் ஒரு மனிதனை ஹலீலாக எடுப்பதாக இருந்தால் அபூபக்ரை ஹலீலாக நான் எடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள். நபி அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலான அந்த உறவை, எந்த அளவுக்கு பலமான ஒரு இறுக்கமான உறவு இருக்கின்றது என்பதை தான் இந்த ஹதீஸ் நபி அவர்கள் சொல்ல வந்தார்கள். ஆனால் ஹலீலாக நபி அவர்கள் யாரையும் எடுக்கவில்லை. அதே நேரம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலீலாக எடுத்திருக்கின்றான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஹலீலாக எடுத்தானோ, அதே போன்று நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா ஹலீலாக எடுத்ததாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் சஹாபாக்கள் நபி அவர்களை ஹலீலாக எடுத்ததாக நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். எனவே எங்களுக்கும் சொல்லலாம், ஒரு முஸ்லிமுக்கு சொல்லலாம், நான் நபி அவர்களை என்னுடைய ஹலீலாக எடுக்கின்றேன், அந்த அளவுக்கு நான் நேசம் வைக்கின்றேன், அவர் மீது அந்த அளவுக்கு நான் நேசம் வைக்கின்றேன் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிமுக்கு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலீலாக எடுத்திருக்கின்றேன் என்று சொல்ல முடியும். அதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கின்றது. எனவே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கெண்டிவீதி திஹாரிய கலகெடியேன. தொடர்புகளுக்கு 0332297235. ஹலீலி, என்னுடைய நண்பர், என்னுடைய உச்சகட்ட தோழர் எனக்கு வசியத்து செய்தார், அதாவது நீர் குழம்பு சமைத்தால் அந்த குழம்பில் நீரை அதிகரித்து உனது அண்டை வீட்டாருக்கு அதிலிருந்து ஒரு பங்கை கொடுங்கள், நல்ல முறையிலே கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னதாக அவர்கள் கூறக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, அதாவது திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ், நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 21 நூற்றாண்டின் ஹதீஸ்களை மேதை, அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி வருகின்றது என்றால், இதஸ்தரை தலஹ்மன், நீங்கள் ஏதாவது ஒரு மாமிசத்தை வாங்கினால், அல்லது தபக்த கிதிரன், ஒரு ஒரு பானை குழம்பு சமைத்தால் நீங்கள் அதிலிருந்து உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுங்கள், அதிலிருந்து ஒரு பகுதியை நல்ல முறையிலே உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுங்கள் என்று, ஊற்றி கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் திருமீதியிலே வருகின்றது. இதை நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹியான ஹதீஸ் என்று கூறியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எப்படி அபூதர் போன்ற சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்களோ, ஆண்களுக்கு சொன்னார்களோ, அதே போன்று இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை பெண்களுக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் இப்படியான சமைத்த குழம்புகளை கறிகளை அண்டை வீட்டாருக்கு கொடுப்பது என்பது பெரும்பாலும் பெண்களோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எனவே பெண்களுக்கு விசேடமாக இப்படியான ஒரு அறிவுரையை நபி அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்க முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிம் பெண்களே, ஒரு அண்டை வீட்டுக்காரி மற்றொரு அண்டை வீட்டுக்காரிக்கு ஒரு ஆட்டின் குழம்பை அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை கொடுப்பதையும் பெறுவதையும் அவர்கள் இழிவாக கருத வேண்டாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நுணுக்கமாக, அதாவது இங்கே நபி அவர்கள் பயன்படுத்தின அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிர்ஷன சாத், ஃபிர்ஷன சாத் என்றால் அரபு மொழியில் அந்த ஆட்டுடைய காலுடைய கீழ்ப்பகுதி முள்ளு, அப்போ இதை கூட கொடுப்பதையும் எடுப்பதையும் அற்பமாக கருத வேண்டாம். அப்போ முன்னுக்கு நாங்கள் இதுக்கு முன்னால் படித்த ஹதீஸ் என்ன, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் அற்பமாக கருத வேண்டாம், கீழ்த்தரமாக என்ன வேண்டாம். அப்போ அதில் ஒன்று தான், ஒரு உதாரணம் தான், அதாவது யாருமே எடுக்காத சாப்பிடாத அந்த காலுடைய கீழ்ப்பகுதியின் அந்த எலும்பை உங்களுக்கு சமைத்து அதை வைத்து குழம்பு வைத்து உங்களுக்கு அன்பளிப்பாக தந்தால் அதை கூட நீங்கள் அற்பமாக கருதக்கூடாது, கொடுப்பதையும் அற்பமாக கருதக்கூடாது, எடுப்பதையும் அற்பமாக கருதக்கூடாது என்று பெண்களுக்கு விசேடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று எங்களுடைய
உணவுகளை நாங்கள் அண்டை வீட்டாருடன் பரிமாறி அவர்களுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்ளுமாறு பலப்படுத்திக் கொள்ளுமாறு இந்த ஹதீஸினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு வழிகாட்டி இருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். இது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும். அண்டை வீட்டாருக்கு நாங்கள் எங்களுடைய கறிகளை கொடுப்பது, உணவுப் பொருட்களை அவர்களுடன் பரிமாறிக்கொள்வது என்பது அவர்கள் ஏழையாக இருந்தால் மாத்திரமல்ல, செல்வந்தர்களாக இருந்தால் கூட அவர்களோடு இப்படியான பரிமாற்றங்களை செய்து கொள்வது எங்களுக்கிடையிலே உறவை பலப்படுத்தும், எங்களுக்கு மத்தியிலே உறவை வலுப்படுத்தும். அதனால்தான் இப்படியான ஒரு அழகான வழிகாட்டலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக மனித சமூகத்திற்கு வழங்கியிருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும். உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசித்திருக்கின்றாரோ, ஈமான் கொண்டிருக்கின்றாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அதாவது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், அண்டை வீட்டாரோடு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடிய, அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவருடைய பெயரை கூட எங்களுக்கு தெரியாது, பெயர் கூட தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். எனவே எப்பொழுதும் நாங்கள் அண்டை வீட்டார் யார், அவர்களுடைய நிலைமைகள் என்ன, அவருடைய சுகதுக்கங்களை விசாரிப்பது, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுப்பது, இப்படியான ஒரு அழகான உறவை அண்டை வீட்டாரோடு நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டு வகைப்படும். இரண்டு வகையான கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதில் ஒன்று என்ன தெரியுமா, எங்களால் முடிந்த உதவிகளையும் உபகாரங்களையும் தர்மங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். மாரூஃப், எல்லா விதமான நல்ல காரியங்களையும் அண்டை வீட்டாருக்கு என்னவெல்லாம் செய்யலாமோ, உடலால் செய்யலாம், பொருளாதாரத்தை செய்யலாம், உணவால் செய்யலாம், இப்படி எப்படியெல்லாம் அண்டை வீட்டாருக்கு நாம் உதவி செய்யலாமோ, உபகாரம் செய்யலாமோ, அந்த உபகாரங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் செய்வதன் மூலம் அவர்களுக்குரிய கடமையை நாம் நிறைவேற்றலாம். இது முதலாவது வகை. ரெண்டாவது வகை என்னென்றால், எல்லா வகையான தொல்லைகள் துன்பங்களை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த துன்பத்தையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு வழங்கக்கூடாது. ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் யார் என்றால், மன் லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய அண்டை வீட்டான் அவருடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அந்த மனிதன் சுவர்க்கம் செல்ல முடியாது, அந்த மனிதன் சுவர்க்கம் செல்ல முடியாது. எனவே எந்த வகையான துன்பங்களையும் தொல்லைகளையும் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. அவங்கட காணியில் போய் எங்கட ஊத்தகால வீசுறது, அல்லது எங்கட கழிவு தண்ணியை அவங்கட ரோட்டில் அவங்கட எல்லைக்குள்ள விடுறது, அதே போல மோசமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை திட்டுவது, அதே போன்று அவர்களுக்கு தொந்தரவாக நாங்கள் சவுண்டை கூட்டி பயான் போடுறதா இருந்தாலும் சரி, நாங்கள் கேட்கறது போட்டால் எங்களுக்கு எவ்வளோ சவுண்ட் தேவை அவ்வளோதான் போடணும். இது அடுத்தவன் படுக்கிற டைமில் நோயாளிகள் இருப்பாங்க, அதே போல் வேறு வேறு கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சவுண்டை கூட்டி போடக்கூடாது. அப்போ இப்படி எந்த விதமான தொல்லைகளும் அவங்களால் எங்களுக்கு ஏற்படக்கூடாது. நியமல் ஜார் என்று சொல்கிற மாதிரி இருக்கணும், நல்ல அண்டை வீட்டான். நாங்கள் அந்த இடத்த விட்டு போனால் கவலைப்படுற அளவுக்கு தான் எங்களோட உறவு இருக்கணும். நாசமாக போனவன் தொலைஞ்சிட்டான் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கப்படாது, விளங்கிச்சா? எனவே நாங்கள் அண்டை வீட்டாரோட எப்பொழுதும் நல்ல உறவுகளை ஏற்படுத்தணும், எங்களால் முடிஞ்ச உதவி விவகாரங்களை செய்யணும். அதே போன்று எந்த தொல்லைகளையும் துன்பங்களையும் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடாது என்பதிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு ஹதீஸில் வருது எப்படி என்றால், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபலா யுஸிஜாரஹு, யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கட்டும், துன்பம் கொடுக்காமல் இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவ்வாறே அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுப்பது மாத்திரமல்ல நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, தொல்லை கொடுக்காமல் இருப்பது மாத்திரமல்ல நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, அதையும் தாண்டி அவங்கள் மூலம் எங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் ஏற்பட்டால் அதை சகித்து கொள்வதும் நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற அளவுக்கு இஸ்லாம் பேசுது.
பாருங்க, அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தாபிஈ, ஹதீஸ் துறைக்கு மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு மாமேதை அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அவர்கள் சொன்ன ஒரு அழகான கருத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, அதாவது அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பதல்ல அவருக்கு உபகாரம் புரிவது என்பது, அண்டை வீட்டார் உபகாரம் செய்வது என்பது அவருக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி அவர் புறத்திலிருந்து வரக்கூடிய தொல்லைகளை சகித்துக் கொள்வது. எங்களுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சால், எங்களுக்கு ஏதாவது ஒரு மனம் புண்படக்கூடிய விதத்தில் நடந்து கொண்டால், பேசினால், அதை சகித்துக் கொள்வதும் அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்று அந்த மாமேதை சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் அண்டை வீட்டாருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை விரிவாக சொல்லுது. ஒரு விரிந்த வட்டத்தில் அந்த கடமைகள் இஸ்லாம் வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அண்டை வீட்டாருக்கு எம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுடைய தேவைகளை நாங்கள் தேடி தேடி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் தன் வீட்டின் சுவரில் தன் அண்டை வீட்டார் பலகை பதிப்பதை தடுக்க வேண்டாம். இப்போ எங்கட சுவரில் அவங்களோட ஒரு சுவர், அந்த இமேயில் போர்டரில் அதை ஒரு சுவர் இருக்குது, கொமன் சுவர், ரெண்டு சைடாலையும் அதை பாவிக்கிறாங்க. அப்போ நாங்கள் தான் கட்டியிருப்போம், இது எங்கட சுவர், எங்கட எல்லைக்குள்ளே கட்டின சுவரன்னு வச்சுக்கொள்ளோமே, அதைத்தான் நாங்கள் உள்ளவர்களும் பாவிக்கிறாங்க. என்றால் அவங்க அவங்களோட தேவைக்கு ஒரு ஆணி அடிக்கிறாங்க அல்லது ஒரு பலகை அடிக்க விரும்புகிறாங்க என்றால் அதை கூட நீங்கள் தடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. இன்றைக்கு பார்க்குறோம், எங்களோட சுவரில் இல்லை, அவங்களோட சுவரில் ஆணி அடித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை. அந்த அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு அண்டை வீட்டார் என்றால் சும்மா அவங்க 100% பெர்ஃபெக்டாக இருக்கணும், எங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாது. அப்படி அவன்ட காணியில் அவன் செய்கிறான், அவன்ட சுகரில் அவன் அடிக்கிறான் என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாம் சொல்லுது உங்கள்ட சுகரில் அடித்தாலே நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று சொல்லுதண்டா. எந்த அளவுக்கு நாங்கள் அண்டை வீட்டாருக்கு கடமைப்பட்டவர்கள், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எந்த அளவுக்கு விரிவாக இருக்குதுன்றதை இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பளிப்புகள் செய்வதன் மூலம் நாங்கள் அன்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹாது தஹாப்பு, நீங்கள் அன்பளிப்புகளை கொடுத்து கொண்டால் உங்களுக்கு மத்தியிலே நேசத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம், பரஸ்பரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ பொதுவாக நாங்கள் அன்பளிப்புகளை கொடுக்கின்ற நேரத்திலே யாருக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்கிறோமோ அவங்கள மஹப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம், நேசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் மிக முக்கியமானது உணவுப் பொருட்கள், குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் விலைவாசிகள் கூடின ஒரு காலம், அப்போ ஒரு நேரம் சாப்பிட்டால் மறுநேரம் சாப்பிட்றதுக்கு இல்லாத ஒரு சூழல், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, காலை உணவுக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படியான ஒரு சூழலில் உணவுப் பொருட்களை நாங்கள் அன்பளிப்பு செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு தர்மம், மிக முக்கியமான ஒரு தர்மம். வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, நீங்கள் மாஷாலா எந்த குறையும் இல்லாமல் மூணு நேரம் வயிறு நிறைய சாப்பிட்டு கொண்டிருப்பீங்க, பக்கத்தில் இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல். அப்போ நீங்கள் சமைக்கக்கூடிய உணவை கொஞ்சம் கூடுதலாக சமைச்சி அவங்களுக்கு கொடுப்பது என்பது இன்றைய கால சூழல் மிக முக்கியமான ஒரு தர்மம், வலியுறுத்தப்பட்ட ஒரு தர்மம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் இப்படி விரிவாக பேசியிருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டாருக்கு கூட நாங்கள் அன்பளிப்புகளை கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாத ஒருவர் இருந்தால் கூட அவருக்கு அண்டை வீட்டார் என்ற ஒரு கடமை எங்கள் மீது இருக்குது. இப்போ மூணு வகையான அண்டை வீட்டார் இருக்கிறாங்க. ஒரு ஒரு அண்டை வீட்டார் யார் என்றால் எங்களோட இரத்த உறவு அண்டை வீட்டார் முஸ்லீம். அப்போ மூணு கடமை, அண்டை வீட்டார் என்ற கடமை இருக்குது, எங்களோட சொந்தம் என்ற கடமை இருக்குது, மூணாவது முஸ்லீம் என்ற ஒரு கடமை இருக்குது. இரண்டாவது சாரார் எங்களுடைய உறவு அல்லாத முஸ்லீமான அண்டை வீட்டார், ரெண்டு கடமை இருக்குது, அண்டை வீட்டார் என்ற கடமை இருக்குது, முஸ்லீம் என்ற கடமை இருக்குது. மூணாவது அண்டை வீட்டார் ஒரு காஃபிர், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர். அப்போ அண்டை வீட்டார் என்ற கடமை அவருக்கு எங்களோட மேல இருக்குது. அப்போ அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அண்டை வீட்டார் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டிய கடமை எங்கள் மீது இருக்குது. எனவே அதை கூட நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் சமைத்த அந்த உணவுகளை அவர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது ஏனைய அன்பளிப்புகளை காஃபிராக இருந்தால் கூட அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. அதே போல இப்போ எல்லா அண்டை வீட்டாருக்கும் எங்களுக்கு கொடுக்கலாம் என்றால் யார் எங்களோட வீட்டுக்கு நெருக்கமான அண்டை வீட்டார் என்பதை பார்த்து, என்ன ஏற்கனவே படித்த ஒரு ஹதீஸில் இலா அக்ரபிஹிமா பாபன், ஆயிஷா நாயகி கேட்டாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ரெண்டு அண்டை வீட்டார் இருக்கிறாங்க,
அவங்கள ரெண்டு பேர்ல நான் யாரோடு யாருக்கு அன்பளிப்புகளை செய்யணும், யாரோடு நான் கூடுதலாக இணைந்து நடக்கணும்னு கேட்ட நேரம் இலா அக்ரபிஹிமா மின்கிபாபன் ரசூல் சொன்னாங்க, உங்களோட வீட்டுக்கு மிக நெருக்கமான அண்டை வீட்டார் யாரோ அவங்களுக்கு செய்யுங்க, அவங்களோட உறவை பேணுங்க, அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் சாதாரண கடமைகள் அல்ல. இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் மிக கூடுதலாக புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு பகுதியாக அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த ஹதீஸில் ரசூல் என்னத்தை சொல்ல வராங்கன்னா, ஒரு சாதாரண எங்கட பார்வையில் நாங்கள் அதை ஒரு நல்ல காரியமாக கூட பார்க்க மாட்டோம். அப்போ எப்படி சொன்னாங்க ரசூலுல்லா பயன்படுத்திய வார்த்தை பிரயோகத்தை பாருங்க, மரக்கா குழம்பு ஆணம், மாமிசத்தை சொல்லலை, ஆற்றச்சி மாற்றச்சி சொல்லலை, குழம்பு கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றுங்க, அதில் ஒரு பகுதியை நீங்கள் கொடுங்க. நோக்கம் என்ன? அண்டை வீட்டாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கடமைப்பட்டவர், அவரோடு உறவை பேணணும், அவருடைய அன்பை நீங்கள் பெற வேண்டும். எனவே இப்படியான தூரமான நோக்கத்தோடு, இப்படியான மிக முக்கியமான அடிப்படைகளோடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் ஊடாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக தெரிந்து அவற்றை இனம் கண்டு அவற்றை முறையாக நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ், அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கெண்டி வீதி திஹாரிய கலகேடியேன. தொடர்புகளுக்கு 03322 97235.